From NCERT test book, from the topic electromagnetic induction topic, exercise 6.3 question. A long solenoid with 15 turns per centimeter has a small loop of area of 2 cm square placed inside the solenoid normal to its axis. If the current carried by the solenoid changes steadily from 2 ampere to 4 ampere in 0.1 second, what is the induced EMF in the loop with the current is changing? அப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு சொலினாய்டு எடுத்திருக்காங்க. இதுதான் சொலினாய்டு எடுத்துங்க. இந்த சொலினாய்டில் வந்து இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு லூப் வச்சுருக்காங்க. இந்த லூப், இந்த லூப்புக்கு ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் தான் ஏ வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 2 cm² சொல்லியிருக்காங்க. 15 டர்ன்ஸ் பர் சென்டிமீட்டர்ன்றது இந்த சொலினாய்டு உடைய நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பர் லென்த்து. கரண்ட் வந்து சேஞ்சஸ் ஃப்ரம் 2 ஆம்பியர் டு 4 ஆம்பியர் இன்னும் 0.1 செகண்ட் கொடுத்துருக்காங்க. இன்டியூஸ்டு எம்எஃப் எவ்வளோன்னு கேட்குறாங்கப்பா. இப்போ ஃப்ளக்ஸ் லிங்கிங் வித் தி காயிலுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா பி இன்ட்டு ஏ இன்ட்டு காஸ்டிட்டான்னு எடுத்துக்கணும். இங்கே வந்து ஃபீல்டு வந்து சொலினாய்டில் எலாங் தி ஆக்சிஸ் தான் இருக்கும் ஃபீல்டு. இங்கே ஏரியா ஆஃப் தி லூப்பும் அப்படியே தான் இருக்குது, அதாவது பேரலல் டு ஃபீல்டு தான் இருக்குது. அதனால் தீட்டா 0 வரும். காஸ் 0 1 எடுத்துக்கலாம். நம்ம காஸ் 0 வந்து 1 எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இன்டியூஸ்டு எம்எஃப் என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் பை டைம் டேக்கன், சேஞ்ச் இன் டைம், அதாவது டைம் இன்டர்வல் எடுத்துக்கலாம். சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ்ன்றது ஃபைனல் ஃப்ளக்ஸ் மைனஸ் இனிஷியல் ஃப்ளக்ஸ் டிவைடட் பை டைம் வந்திருக்கும். ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் வரும் இஎம்எஃப்க்கு வந்து. அப்போ இது ஒரு மைனஸ் போட்டுடலாம். இப்போ என்ன ஃபார்முலா இருக்குன்னா இந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன பண்ணலாம், இனிஷியல் ஃப்ளக்ஸ் மைனஸ் ஃபைனல் ஃப்ளக்ஸ் பை டைம் டேக்கன் போட்டுக்கலாம். ஃப்ளக்ஸுக்கு ஃபார்முலா பி இன்ட்டு ஏ. அப்போ வந்து பி இங்கே ஏ வந்து காமனாக எடுத்துக்கலாம். பிக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா மியூ நாட் என்ஐ அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ வந்து என்னென்ன கான்ஸ்டன்ட் எடுக்கலாம், மியூ நாட் என்ஐயும் என் ஏவும் எடுத்துக்கலாம். சரி, எனிவே மியூ நாட் என் இன்ட்டு ஐ இனிஷியல் கரண்ட் இன்ட்டு ஏரியா மைனஸ் மியூ நாட் இன்ட்டு என் இன்ட்டு ஃபைனல் கரண்ட், ஃபைனல் கரண்ட் இன்ட்டு ஏரியா டிவைட் பை டைம் போட்டுங்க. இப்போது இதில் இன்டியூஸ்டு எம்எஃப் தானே நமக்கு வேணும். அப்போ இன்டியூஸ்டு எம்எஃப் ஈக்குவல் டு மியூ நாட் என் ஏ காமனாக எடுத்துகிட்டு பை டைம் காமனாக எடுத்துட்டால் இனிஷியல் கரண்ட் மைனஸ் ஃபைனல் கரண்ட் அப்படின்னு போட்டுக்கலாம் சரிங்களா. அப்போ வந்து இந்த மியூ நாட் வந்து எவ்வளோ வருது, 4π × 10⁻⁷ போட்டுக்கலாம். நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பர் யூனிட் லென்த் வந்து 15 டர்ன்ஸ் பர் சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. 15 டர்ன்ஸ் பர் சென்டிமீட்டர் சென்டிமீட்டரை மீட்டரை மாற்றினா 10⁻²னு போட்டுக்கணும் சரிங்களா. இன்ட்டு ஏரியா வந்து 2 cm², அப்போ 2 × 10⁻⁴ போட்டுங்க, மீட்டர் ஸ்கொயரில் வந்துடும். இன்ட்டு கரண்ட்டு I − I′ அதாவது 2 − 4 போட்டுக்கலாம். 2 − 4 டிவைட் பை டைம், டைம் வந்து 0.1 செகண்ட். இது மொத்தமே நம்ம சிம்பிளை பண்ணணும். இதை சிம்பிளை பண்ணோம்னா இஎம்எஃப் எவ்வளோ கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 7.5 × 10⁻⁶ வோல்ட் அப்படின்னு கிடைக்கும். மைனஸ் வரும், நம்ம மேக்னிடியூட் மட்டும் எடுத்துக்கலாம். ஏன்னா இங்கே 2 − 4 வந்து மைனஸ் வந்திருக்கும். ஸோ மேக்னிடியூட் மட்டும் நம்ம 7.5 × 10⁻⁶ எடுத்துக்கலாம்ப்பா.